ரோடு போட்டுருந்துச்சு, பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, நானும் நடமாடுங்க. சிக்காரா கேட்போம். ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நியூ வீடியோ. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆனைக்கட்டி ஹில் வியூ பாயிண்ட் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறது ஓகேவா? எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் போக போகிறோம். இப்போ எவ்வளோ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 இருக்கும் நினைக்கிறேன். 11:30 இருக்கும் கரெக்டாக, 11:30 to 12:00 இருக்கும். காலையில் போயிட்டுருக்கோம். எப்படி வழி அடிக்குது பார்த்தீங்களா? இந்த டைம் போயிட்டுருக்கோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில வீடியோவில் பார்த்தேன், அதனால தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா? சரி, போவோம். போயிட்டு நான் பாதி தூரம் போயிட்டு கிளம்பி ஆன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதெல்லாம் ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா. நான் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து தடாகம், அப்புறம் இல்லைன்னா தடாக ரோடு அந்த இடத்துல போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போதைக்கு நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த இடம்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதனால் இப்போதைக்கு நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்ன எல்லோரும் மட்டும் பார்க்குறாங்க. சரி கேஸ், நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ வந்துட்டு பாதி தூரம் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்த நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இந்த ரோடு வந்து உங்ககிட்ட காமிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு உக்கரம் வந்தாச்சு. உக்கரம் ஐலோக்காவே அந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து வரைக்கும் ஓகேவா? அதனால் அமைச்சிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேமரா ஆன் பண்ணிட்டேன். பார்த்துருப்பீங்க நிறைய பேர், பட் வந்துட்டு நான் இது வரைக்கும் வீடியோவில் காமிச்சதில்லை, அதனால் இந்த இடத்துல மட்டும் கேமரா ஆன் பண்ணேன். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஸ்மெல் எடுத்துகிட்டு இருக்கும், ஆனால் இப்போ வந்து சூப்பராக இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த இடத்துல வந்து கேமரா ஆன் பண்ணி இப்படியே காமிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கிலோமீட்டர் பக்கம் போகணும். நம்ம வந்து 32 கிலோமீட்டர் 33 கிலோமீட்டர் போயிருந்துச்சு. நம்ம வந்து 10 கிலோமீட்டர் பக்கம் கேமராவை ஆஃப் பண்ணிகிட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம கேமரா ஆன் பண்ணிக்கோ. ஓகேவா? இதிலேருந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கேமரா ஆன்லே இருக்கட்டும், பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியுதோ போவோம். கேமரா மாட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க, ஏன்னு தெரிய மாட்டேங்குது. கேரளாலாம் பேன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அதனால் நம்ம ஊர்லேயும் பேனோ என்னென்னு தெரில. பேன் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க, அவங்களே அவங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க போலீஸில் ஒரு டீம் பிடிச்சிட்டு. நான் அந்த பார்த்து கேமரா ஆஃபில் இருக்குது, அதனால் நான் கண்டுக்காம இப்போ சண்டை போட்டுருந்தாங்களே. கேமரா ஆஃபில் இருக்கும்போது அவங்க வந்து நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டிட்டு எதுக்கு இப்படி மாட்டிட்டு போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஏன் மாட்டக்கூடாதோ என்னென்னு சொல்லி தெரில. போலீஸ் இது இவங்க வந்து ஹெல்மெட் போடாட்டிலாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே? அதனால் இவங்கக்கிட்ட நான் இது வரைக்கும் மாட்டினதே இல்லை, ஏன்னா எப்போ போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு போவோம். ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம பாதி தூரம் வந்துட்டோம், வழி மாறி வந்துட்டோம். ஓகேவா? வழக்கம் போல் நம்ம தான் வழி மாறி வந்துட்டோம். கூகுள் மேப் ஏதோ காமிச்சிட்டு இருந்துச்சு, நம்ம பாட்டு பேசிக்கிட்டு அப்படி வழி மாறி வந்துட்டோம். ஓகேவா? கேமரா ஆன் பண்ணல, இருந்தாலும் நான் வந்து வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வேறு ஒரு ரூட் காமிச்சு, சரி அப்படி போயிடலாமா சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் அப்படி ஒரு வழி காமிக்குது, அப்படி வந்துட்டேன். ஓகே, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வர வேண்டியது, நான் இப்படி வந்துட்டு இப்படியே கட் பண்ணி வேறு வழியில் வந்துட்டேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நம்ம தான் நமக்கு சம்பவம் பண்ணிட்டோம். ஓகேவா? மித்தப்படி அது நமக்கு ஒரு சம்பவமே பண்ணல, அது வாடுது அதோட வேலையை பார்த்துச்சு. நம்ம பார்த்திங்களா எப்படி வராது? ஓகே, நம்ம இப்போ இந்த ரோட்டில் தான் போகணும். இந்த ரோட்டில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம பாதிரம் வந்தாச்சு. திடீர்னு கிளைமேட் வந்து மாறிடுச்சு. இதுக்கு மேலே கேமரா கண்டிப்பாக ஆன் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டிருந்துச்சு, அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆனைக்கட்டிக்கு வந்து 27 கிலோமீட்டர் போட்டிருந்துச்சு, மருதமனைக்கு லெஃப்ட் எடுக்கணும் போய் போட்டிருந்துச்சு. இன்னும் அண்ணா ஸ்டன் பண்ணிட்டு ஆர்எஸ். ஓகே, அதனால் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போக சொல்லிச்சு. 27 கிலோமீட்டர் ஆனைக்கட்டிக்கு, ஆனைக்கட்டி ஹில் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன். ஓகே, அதனால் கரெக்டாக அங்கே தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அதனால் இப்போவே கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஏதாவது வந்துட்டு ஏதாவது சம்பவம் நடந்தால் கூட அது வீடியோவில் கேப்சர் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டேன். நம்ம வந்து இப்போ பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் 10 கிலோமீட்டர் தான் ஆனைக்கட்டிக்கு போக போகிறோம். நம்ம வந்து 7 கிலோமீட்டர் பக்கம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் ஆனைக்கட்டிக்கு போக போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டிருந்துச்சு, கோயம்புத்தூருக்கு வந்துட்டு தங்கள் வருகைக்கு நன்றின்னு சொல்லி போட்டு கோயம்புத்தூர்னு போட்டிருந்துச்சு. அந்த போர்டை வந்து நான் கேப்சர் பண்ண மாட்டேனே, அதை கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. கேப்சர் பண்ணலாம் பார்த்தேன், பட் வந்து அங்கே தான் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, சிக்னலாக இருந்துச்சு, நிறைய வண்டி நின்றுருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம வண்டி நிப்பாட்டியோ இல்லைனா கேமரா ஆன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் ஏதாவது ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டேன். ஓகேவா? வண்டி லோடை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, எவ்வளோ தூரத்துக்கு இப்படியே இருக்க போதுன்னு தெரியல. ரோடு புரிய வண்டி எப்படா போகும்.
ஐஸ் நீ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இங்கே எப்படி இருக்கு வர இந்த ரோடு, அது இவ்வளோ வண்டி வர ரோட்டில் இப்படிலாம் எந்த சக்தியுமா என்ன சொல்கிறேன்னு தெரில. ஆதுங்க இப்போ வந்து நம்ம தடாக ரோட்டுக்கு வந்துட்டோம் ஓகேவா. இதுதான் நம்ம தடாக ரோட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தான் நம்ம போகணும். பார்த்துப்போங்க ஐஸ் போகலாம், ஒரு பிரச்சனை இல்லை. பாருங்கள் ஒரு சிக்னல் இல்லை, எல்லோரும் ரைட்டு லெஃப்ட்டுங்க ஒட்டுக்காக பூந்து பூந்து போகிறாங்க. ஓகே இதுக்கு மேலே தான் பேசணுமான்னு எனக்கு தெரில. ஓகே இதுக்கு மேலே தான் முக்கியமான ரோடே இருக்குது. நான் கொஞ்சம் தூரம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு பாதி தூரம் போயிட்டு கேமரா ஆன் பண்ணுறேன். ஓகே நம்ம இப்போ வந்துட்டு பாதி தூரம் வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல போயிட்டுருக்கோம் ஓகேவா. அந்த என்ன நம்ம எப்படி பார்க்குறாரு. ஓகே இப்போ நம்ம பாதி தூரம் வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஆனைக்கட்டு ஹில் வியூ பாயிண்ட் தான் பக்கத்தில் வந்துட்டோம், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் தான் ஓகேவா. 10 கிலோமீட்டர் போனால் போயிட்டோம். அது மாமல் எனக்கு எதுக்கு கேமரா ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த மலையை அந்த வியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த மலை அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ கேமரா எவ்வளோ கிளியராக தெரிஞ்சிடல, ஆனால் நேரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓரளவுக்கு தெரியுது அந்த மலை பக்கத்தில். நம்ம இப்போ அங்கே தான் போப்போம்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் ஒரு மலை இருக்குது பாருங்களா, அங்கே தான் போப்போம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ரைட் எடுத்து திரும்ப சொல்லுது சரிக்கவா. அதனால் இப்போ கேமரா ஆன் பண்ணி உங்கள்கிட்ட அப்படி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணேன். லெஃப்ட் சைட்லாம் மலை இருக்குது, ஆனால் என்ன இங்கே ரோடாக இருக்குது. சரி ரோடு நான் இந்த ரோட் வியூ நல்லாயிருக்கு, பட் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீ பார்த்தீங்களான்னு சொல்லி தெரியல ஓகேவா. பார்க்காதவங்க பார்த்துன்னு சொல்லிட்டு ஒரே கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட்டையும் இந்த வீடியோக்கு வந்து தெரிவிங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மலை. ஓகே நம்ம வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே இந்த ரோட்டில் வந்து ஸ்பீடாக போய்க்கலாம் ஓகேவா. ஏன்னா இத்தனை நேரம் ஸ்பீடாக போக முடியும்னு கவலை இருந்தோம். இந்த ரோட்டில் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வேணால் போய்க்கலாம். ஏன்னா பாருங்கள் உண்மையிலே பாவம், நம்ம அதோட இடத்த அழிச்சு அதுக்கு இப்போ வந்துட்டு இது பண்ணுறோம் ஓகே. சோமையனூர், நம்ம சோமையனூர் அப்படிங்கிற ஒரு ரூட்டை தான் இப்போ இருக்கோம். சோமையனூர் கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்துட்டு எப்போ அந்த இடத்துக்கு போய் சேருவோம்னு தெரியல. இப்போ இதுக்கு மேலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிற ரோடு, குட்டி சைடு ஃபுல்லாக ஒரு தோட்டம் மாதிரி செமையாக இருக்குது. காளையனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்கிட்ட இப்போ வந்துட்டோம். ஒரு லிஃப்ட் வேறு கேட்டார், நிப்பாட்ட முடியாது. ஏன்னா ஒரு ஸ்பீடாக வந்துட்டோம் நிப்பாட்டி. இதுக்கு மேலே போன வீடியோவில் ஒரு இடத்துக்கு போனேன், கஹார் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு இடத்துக்கு. அந்த இடம் வந்து ரோடு இத்தனும் ரோடு சுற்றி காடு. ஐயோ எனக்குலாம் ஒரு செகண்டு அப்படியே பயமாயிருச்சு சத்தியமாக. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அந்த இடத்த பிடிச்சிருந்துச்சு ஓகேவா. ஏன்னா அந்த ரோட் வியூவும் அந்த இதுவும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரை ஓகே. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இனி ஒரு 6-6 கிலோமீட்டர் தான் ஓகே வியூ பாயிண்ட்டுக்கு வந்துருக்கும். ஓகே நான் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலோட ரெக்கார்டு பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப உடையுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆமாம் உண்மை தான், அது ரொம்ப உடையுது. என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, போய் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம் ஓகேவா. நம்ம வந்துட்டு பாதி தூரம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் ஓகேவா. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்குது, இல்லை 5 கிலோமீட்டருக்கா. 5 கிலோமீட்டர் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கு மேலே ஏதாச்சும் நான் கொஞ்சமாச்சும் கேப்சர் பண்ணணும், அதே சமயம் ஸ்பீடாகவும் போகணும். ஏன்னா கேமராவில் சார்ஜ் இல்லை, அது ஏதோ போட்டுச்சு. அங்கே ஏதோ எழுதியிருக்கு, ஒரே நிமிஷம் நம்ம பக்கத்தில் போய் படிப்போம். கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. 42 கிலோமீட்டர் ஓகே. ஆனைக்கட்டி அப்படின்னு போட்டிருக்கு, எத்தனை கிலோமீட்டர் இல்லையே, 14 கிலோமீட்டர் போட்டிருக்கு ஓகேவா. ஆனைக்கட்டி 14 கிலோமீட்டர், முக்காலி அப்படின்னு போ, அதனால் முக்காலி நாற்காலி என்று என்ன பண்ணுறது. ஐயோ ஐயோ நம்மெல்லாம் பேசுகிற அளவுக்கு உங்கள் பேர் வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். என்ன ராய் ஹெட்ஃபோனை வேறு தெரியாமல் டூ டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நினைக்கிறேன். டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா கோயிலாக இருந்துச்சு. சரிக்கே அப்படியே போய் பார்ப்போம் என்ன இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி தான் வந்தேன். பட் வந்துட்டு வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒன்று இருக்குது. ஏன்னா ரொம்ப நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணி ரொம்ப தூரம் வந்திருக்கோம் ஓகேவா. வந்துட்டு கிளம்பியாச்சு. கண்டிப்பாக நான் வந்துட்டு சம்பவம் எதாவது நடக்கும்னு பார்த்தேன், கரெக்டாக நடந்துருச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு ஆனே ஆகலை. அதுக்கப்புறம் பேட்டரியெலாம் கழட்டி இது பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ ஆனாக இருக்குது. ரொம்ப சமைச்சு பக்கத்தில் வந்துட்டோம், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். கேமரா பேட்டரியோட சுத்தமாக இல்லை, அடிக்கடி கேமரா ரொம்ப சொதப்பாக இருந்துச்சு. இதுக்கு மேலே இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்பீடாக போய் நம்ம வந்துட்டு இந்த இடத்த கேப்சர் பண்ணி வீடியோவில் போட்டலாம்னு தான் ஓகேவா. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் 2 கிலோமீட்டர் தான், 2-3 கிலோமீட்டர் போகலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வீடியோவில் கட்டாச்சுன்னா எனக்கு ரொம்ப கடுப்பாயிடும். அதனால் மாங்கரை அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டு ஓகேவா. சரி இதுக்கு மேலே கட்டாச்சுன்னா நமக்கு ஒரு கடுப்பாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிட்டுருக்கேன். ஓகே பார்ப்போம், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு இந்த வளைவு தாண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் போனால் போதும் நம்ம வந்துட்டு ஆனைக்கட்டி வியூ பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் ஓகேவா. போயிடுவோம் வந்துருக்காங்க. ஏன்னா இந்த இடம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மலை பக்கத்தில் வந்துட்டோம்.
இந்த இடம் காமிச்சனாலே போதும் எனக்கு. செம்மையாக இருக்கு அப்படியே வியூ பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க, செம்மையாக தெரியல, வேறு லெவல் வியூ. வா எப்படியோ நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதை தான் பார்க்க போகிறோம். வளைஞ்சு வளைஞ்சு போகுது ரோடு, ஒரு பிரச்சனை இல்லை, போயிடலாம். எக்ஸ்ட்ரா பேட்டரி மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே சம்பவம் பண்ணலாம். இந்த இடத்தெல்லாம் வச்சு பவர் பேங்காச்சும் வாங்கணுன்ட்டு இருக்கேன். பார்ப்போம், கூடிய விரைவில் அதையும் வாங்குவோம். இல்லை பவர் பேங்க் வாங்கிட்டால் நமக்கு ஒரு இஷ்யூ முடிஞ்சிடும் வேலை. கொஞ்சமாச்சும் கேமரா வச்சு அடுத்து போட்டுக்கலாம். இல்லை கேமராவே சார்ஜ் போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா, வாவ் எப்படின்னா ஒரு வியூ அழகாக இருக்குது, செம்ம சிக்காரா தேப்பாம். வயசு நம்மளும் ஸ்லோவாகவே போவோம், எல்லோரும் போகிறாங்க, நம்ம பின்னாடியே போவோம். இல்லை பட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, போகும்போது அந்த ஒரு குழி குழியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வழியாக எப்படி போகணும்னு தெரியல. எப்படி இருக்கும் அதுங்க மேலெல்லாம் அப்பா இடமான வயசு இருக்குங்களா, இங்கே அந்த போர்டு போட்டுருந்துச்சு பார்த்தீங்களான்னு தெரியல, யானை நடமாடுங்க பார்த்தாவே தெரியுது. ஆனால் செம்மையாக இருக்கு ரோடு, யூஸ்ஃபுல்லான இடம் தான் இது, ஒன்று தான் அப்படி நான் சொல்லுவேன்னு நான் சொல்ல நினைக்க மாட்டேங்க. சரி நினைக்காதீங்க, போன வீடியோவும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஓகேவா, ஏன்னா அதுவும் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் என்ன, அது வந்து இவ்வளோ இதெல்லாம் இல்லை, அது வந்து விலங்குலாம் வர இடம்லாம் இல்லை, ஓகேவா, நார்மலான ஒரு கிராமம். பட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ரோட் வியூலாம். இந்த இடம் அது இதோட பொறுத்து ஓகேவா, இந்த இடம்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட மின் பண்ணிவோம். ஏன்னா ரொம்ப நம்ம வந்து கம்பேரும் பண்ணி பேச முடியாது, ஏன்னா நான் இதுக்கு மேலே ஓ இதுதான் வியூவா சிக்கை கைஸ் நம்ம இடத்துக்கு வந்தாச்சு, இதுக்கு மேலே போனால் யானை ஆணை கட்டிக்கு தான் போவோம். ஓகே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வந்துட்டேன், ஆனால் இடத்துக்கு எப்போ வந்தாச்சு போல். ஓகே, இந்த கோயிலில் நிப்பாட்டு நான் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புறேன். இதுக்கு மேலே போனால் ஆணை கட்டிக்கு தான் போவோம், நம்ம வந்துட்டு மழை மேலே தான் போவோம், ஓகேவா. ஓகேஸ் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வியூ பாயிண்ட் தான் வந்தோம், அந்த வியூ பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த பெண்டெல்லாம் அந்த பெண்டு தான் வியூ பாயிண்ட். ஆமாம் கைஸ், நம்ம வந்து இடத்துக்கு எப்போ வந்தாச்சு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே பார்த்தீங்களா தெரியுதா எப்போ இடத்துக்கு வந்தாச்சு. மைக்கை மட்டும் 32 நிமிஷம் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன், 32 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணியிருக்கோம், மொத்தம் ஒரு மணி நேரம் பக்கம் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். ஒரு மணி நேரத்தில் நான் எடிட் பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப கடுப்பாயிரும், சேர்த்து சார்ஜ் இருந்துச்சு. சரி சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனைக்கட்டி ஹில் வியூ பாயிண்ட், ஓகேவா. சரி சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிளஸ் பண்ணி லவ்யால், நீங்கள் நடக்கணும் நான் நடக்கும். பை பை.